நாளை 20 தொகுதி முதல் ஒரு வார காலத்திற்கு நாடு முழுவதும் ஹர்த்தாலை அனுஷ்டிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. 300 மேற்பட்ட தொழிற்சங்கங்களை உள்ளடக்கிய தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுசன அமைப்புகளின் ஒன்றியம் இந்த தகவலை வெளியிட்டுள்ளது. அதன் அடிப்படையில் நாளை முதல் இந்த மாதம் 28 தொகுதி வரை நாடுலாவிய ரீதியிலுள்ள அனைத்து நகரங்களிலும் ஆயிரக்கணக்கான மக்கள் வீதிக்கு இறங்கி போராட்டத்தில் ஈடுபட தீர்மானித்துள்ளதாக தொழிற்சங்கங்கள் மற்றும் வெகுஜன அமைப்புகளின் ஒன்றியத்தின் தலைவர் ரவி குமுதேஸ் தெரிவித்துள்ளார். அத்துடன் நாட்டில் தற்போது எகிறியுள்ள எரிபொருளின் விலையும் மக்களை பெரிதும் பாதித்துள்ளது. எனவே இந்த நேரத்தில் மக்கள் வீதியில் இறங்கி போராடாமல் விட்டால் நாட்டின் நிலைமை மேலும் மோசமடையக்கூடும். அத்துடன் ராஜபக்சர்கள் பதவியில் இருந்து விலக வேண்டும் என்று காலிமுகத் திடலில் தொடர்ச்சியாக போராட்டங்கள் இடம்பெற்று வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது.